ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். என்னோடய பேர் பாலசுப்ரமணியன். நான் செபி சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருக்கிறேன். ஸோ நான் புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய சேனல் பேர் வந்து தமிழ் ஷேர்ஸ் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த சேனலில் ஸோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி அவேர்னஸும், ஸோ எப்படி ஷேர்ஸில் நல்லபடியாக ட்ரேட் பண்ணுறது, ஸோ ஒரு ஷேர்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை பற்றி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ நான் செபியில் ரிசர்ச் அனலிஸ்டாகவும் அஸ் வெல் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸராகவும் இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு சில ஷேர்ஸ், ஸோ அதோடய மூமெண்ட் எப்படி இருக்கும், அடுத்த வாரம் எப்படி இருக்கும், ஸோ வரப்போகிற ட்ரேடிங் நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நான் இங்கே வீடியோவாக போட போகிறேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸஸ் தான். ஸோ நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் நான் இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிற ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யெஸ் பேங்க். ஸோ இது ரொம்ப நாளாகவே இந்த ஷேர் வந்து இறங்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஷேர் எப்போ ஏறுமா அல்லது ஃபர்தராக இன்னும் கண்டினியூவாக டவுன் சைட் போகுமா அப்படின்றத பற்றி தான் இந்த அனாலிசிஸில் நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஷேர் வந்து கண்டினியூவாக இறங்குறதுக்கு ரீசன் என்ன, அல்லது இது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க டோட்டல் அமௌண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களோட நிலைமை என்ன, ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். பட் இந்த பங்கை வந்து லாங் டேர்முக்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதா, ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம இதை யெஸ் பேங்க்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மந்த்துக்கான ட்ரேடிங் எப்படி இருக்கும், எப்படி எந்த மாதிரியான ரேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி. ஸோ இந்த வீடியோஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் வீடியோ. ஸோ யெஸ் பேங்க் அப்படின்ற ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே டோட்டலாக அந்த ஷேர்ஸ் வந்து ரொம்ப அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இன்னும் இப்படியே போச்சுன்னா ஃபர்தராக இந்த ஷேர்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் இன்னும் அடுத்த மாதத்துக்கு, இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆனால் இன்னொரு ஒரு மாதம் கழித்து இந்த ஷேர்ஸோட ரேட் என்ன மாதிரி இருக்கும், அல்லது எந்த ரேட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது மேலே போகுமோன்னா என்ன மாதிரியான ரேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம இந்த அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யெஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மந்த்லி வைஸ் அப்படின்னு பார்த்து மே மந்த் 2019லேருந்தே இது ஸ்டார்டட் ஃபாலோயிங், ஏப்ரல்லேருந்தே ஸ்டார்டட் பெருசாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 38% குறைஞ்சிருக்கு, அடுத்த மாதம் மே மாதம் 12% குறைஞ்சிருக்கு, ஜூன் 26% குறைஞ்சிருக்கு, ஜூலை வந்து 16%, ஆகஸ்ட்டில் வந்து 34%. ஸோ இப்போ நம்ம வந்து செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் இருக்கோம். ஸோ இந்த மாதம் எத்தனை சதவீதம் இறங்குறதுக்கா அல்லது ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலிமா. ஸோ கண்டினியூவாக லாஸ்ட் 5 மந்த்ஸாக இந்த ஸ்டாக்ஸ் இறங்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு இப்போதைக்கு பார்க்காம ட்ரேடிங் அல்லது 1 வீக் 1 மந்த் ட்ரேடிங்கில் என்ன மாதிரி இருக்கும், அது எந்த லெவலை கட் பண்ணால் எந்த லெவலுக்கு போகும், எங்கேருந்து இதோட ரேஞ்ச் வந்து இந்த மந்த்துக்கோ அல்லது இந்த வீக்குக்கோ என்ன மாதிரியான ரேஞ்சில் இது ட்ரேட் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் மேஜர் பார்ட் அந்த ஷேர்ஸோட விலை குறைஞ்சிருக்கு. கரண்ட்லி 59 ரூபா 60 பைசா, அதாவது 60 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த 60 ரூபா ரேஞ்சில் வாங்கலாமா அல்லது வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணி வாங்கலாமான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் யெஸ் பேங்க் ஷேர் பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து வீக்லி சார்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு வாரமும் இறங்கிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜூலை மந்த்து ஒரு ஃபஸ்ட்டு வாரத்தில் கொஞ்சம் புல்பேக் கொடுத்துருக்கு, பட் அதால் சஸ்டெயின் பண்ண முடியல, அடுத்த வாரமும் டவுனில் முடிஞ்சிருக்கு. அகெயின் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை மந்தில் அகெயின் ஒரு புல்பேக் இருந்திருக்கு, பட் ஸ்டார்டட் கண்டினியூ. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 வாரமாக பார்த்திங்கன்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஷேர் வந்து கண்டினியூவாக டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இறங்கிட்டே இருக்குது, 5 வாரமாக தொடர்ந்து இறங்கிட்டுருக்கு இந்த ஷேரு. ஸோ இப்போது லாஸ்ட் வீக்கோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 55 ரூபா லோ கொடுத்து 65 ரூபா ஹை கொடுத்துருக்கு, 55லேருந்து 60. ஸோ ஒரு 10 பாயிண்ட் லாஸ்ட் வீக் மூவ் ஆகிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
80 ரூபாலேருந்து 53 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆயிருக்கு இந்த ஷேர். 20-27 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷேரில் அதிகப்படியான பொட்டென்ஷியல் இருக்குது இன்ட்ராடே அண்ட் சின்ன பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறதுக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் இப்போ பேச வரல. நான் சொல்கிறது வந்து ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, இந்த ஷேரில் என்ன மாதிரியான லெவல்ஸ் இருக்கும், அடுத்தபடியாக என்ன லெவல்ஸில் இது மூவ் ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து ஸோ செப்டம்பர் 3லேருந்து செப்டம்பர் 6 வரைக்கும் உள்ள 4 நாள் ட்ரேடிங் செஷனில் இந்த ஸ்டாக் என்ன மாதிரி மூவ் ஆகும், ஸோ அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி நம்ம ட்ரேட் யூட்டிலைஸ் பண்ணும், என்ன மாதிரியான ட்ரேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யெஸ் பேங்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா 60 ரூபா எக்ஸாக்டாக வந்து 59.95 ரூபாய்க்கு ஈக்விட்டி ஸ்பாட் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ போன வாரத்தோட லோ வந்து 55 ரூபா கொடுத்துருக்கு, ஹை வந்து 65 ரூபா. ஸோ எனக்கு இதில் எந்த இடத்துல என்ட்ராகணும், என்ன எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற ஒரு என்ட்ரியும் எக்ஸிட்டும் தெரியலை. ஸோ நானோட லாஸ்ட்டோட ஹையர் ரேட்டையும் லாஸ்ட் வீக்கோட ஹையர் லெவலையும் இந்த வாரத்தோட லோயர் லெவல்லையும் வச்சு ஒரு கேல்குலேஷன் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ அதுபடி இந்த ஷேர் எது வரைக்கும் போகும், எது வரைக்கும் கீழே வரும், மேலே போச்சுன்னா எது வரைக்கும் போகும் அப்படின்றத ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8.50 ரூபா வரைக்கும் அடுத்த 4 நாளில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 8.50 ரூபா அப்படின்றது என்ன பேசிஸில் நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இந்த ஸ்டாக் எப்படியெல்லாம் மூவ் ஆகி வந்திருக்கு, ஸோ அதன்படி மூவ் ஆகுனா இந்த வாரம் எந்த ரேஞ்ச் எத்தனை ரூபா வரைக்கும் போகும் அப்படின்றத நான் ஒரு கேல்குலேட்டிவ் பண்ணியிருக்கேன். அந்த கேல்குலேஷன் பேசிஸில் யெஸ் பேங்க் இந்த வாரம் அடுத்த 4 நாள் செப்டம்பர் 3லேருந்து செப்டம்பர் 6, 7, 8, 9 வரைக்கும் ஸோ எந்த மாதிரியான ரேஞ்சஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் எ எஜுகேஷ்னல் பேசிஸ். ஸோ யூ கேன் நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் அனாலிசிஸோ இல்லாத இண்டிகேட்டர், இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது எஜுகேஷனாக எடுத்துக்கிறது இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல யெஸ் பேங்க்கு என்னோட எக்ஸ்பெக்டட் லெவல் இந்த மாதம் என்ன ரேஞ்ச், சாரி இந்த நெக்ஸ்ட் 4 டேஸில் என்ன மாதிரியான ரேஞ்சஸ் போகும், ஸோ என்ன மாதிரி ரேஞ்சஸ் போகும் அப்படின்றத என்னோட அனாலிசிஸ் படி நான் எடுத்திருக்கேன். யெஸ் பேங்க் வந்து இந்த ஒரு வாரத்தில், ஸோ அடுத்த 4 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது இந்த வர வாரத்தில். ஸோ என்னோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு இந்த ஷேர் வந்து 69.10 ரூபா வரைக்கும் மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழ் நோக்கி போச்சு அப்படின்னா 52.10 ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் யெஸ் பேங்க் ஷேர்ஸு இந்த ஒரு வாரத்தில் என்ன மாதிரியான ரேஞ்சுக்குள்ளே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69.10 அங்கேருந்து கீழே எதிர்பார்ப்பு வந்து 52.10. சாரி, நாற்பத்தி 9.10 கீழே வந்துருச்சு அப்படின்னா 82.10. ஸோ இதுதான் வந்து யெஸ் பேங்கோட அடுத்த வாரத்துக்கான ரேஞ்சாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு மணி நேரம் சார்ட்டு. யெஸ் பேங்க் வந்து இப்போது 60.40 ரூபா ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில், ஸோ அடுத்த 4 நாளில் ஸோ செப்டம்பர் 3லேருந்து செப்டம்பர் 9குள்ளே
சாரி செப்டம்பர் 6க்குள்ளே என்ன ரேஞ்ச் போகும் அப்படின்றத என்னோடய ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் கேல்குலேஷன் மூலிமா கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்குள்ளே யெஸ் பேங்க் வந்து எய்தர் 69.1 அப்படின்ற லெவலுக்கோ அல்லது 52 ரூபா 10 பைசான்ற லெவலுக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக தெரியுது. ஸோ இந்த லெவலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை நம்ம வீக்லி லெவலை கணக்கு வீக்லி லெவலுக்காக எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து வீக்லி சார்ட்டோட மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது, ஸோ யெஸ் பேங்க் வந்து லாஸ்ட் வீக் ஹை வந்து 65 ரூபா 35 பைசாவும் லோ வந்து 55 ரூபாயும் இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் வீக் ஐஏ கிராஸ் பண்ணி போயிடுச்சு மேலே அப்படின்னா, ஸோ நம்ம 69.10 லெவலை எதிர்பார்க்கலாம். அல்லது 55 ரூபாயை கட் பண்ணி கீழே போகுது அப்படின்ற பட்சத்தில், ஸோ இதே யெஸ் பேங்க் ஷேர் வந்து 52 ரூபா 10 பைசான்ற லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் செட்டப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ யெஸ் பேங்க் வந்து அடுத்த வாரம் ரேஞ்சாக குறைஞ்சபட்சம் வந்து 52 ரூபா 10 பைசாகவும் அதிகபட்ச லெவலாக 69 ரூபா 10 பைசாகவும் இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதே வந்து இந்த யெஸ் பேங்க் வந்து இந்த ஒரு மாதம் ரேஞ்ச், அதாவது இந்த செப்டம்பர் கான்ட்ராக்ட் ஆரம்பித்தது வந்து இந்த செப்டம்பர் கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ளே என்ன மாதிரியான லெவல்ஸ் எல்லாம் இது போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஹிஸ்டாரிக்கல் அந்த பழைய டேட்டாஸை கேல்குலேட் பண்ணி என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதே ஷேர் வந்து ஒரு 20 ரூபா வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து மந்த்லி ரேஞ்சு, இந்த செப்டம்பர் கான்ட்ராக்ட் ஃபுல்லாகவும் இந்த யெஸ் பேங்க் எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யெஸ் பேங்க் வந்து 81 ரூபா 40 பைசான்ற அதிகபட்ச லெவலாகவும், அதே மாதிரி குறைஞ்சபட்ச லெவலாக 81 40ன்ற லெவலுக்கும், 81 40 ஹையஸ்ட் லெவலாக இந்த செப்டம்பர் கான்ட்ராக்ட் முடிவுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும் அப்படின்றது என்னோடய கேல்குலேஷன். ஸோ லோயஸ்ட்டாக வந்து இந்த ஷேர் வந்து 39 ரூபா 80 காசு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சகப்பு, அதாவது பெரிய ட்ராப் வந்திருக்கு. ஸோ 80லேருந்து 53 வரைக்கும் ஒன்ஸ் இந்த அந்த ஷேர் வந்து 80 லெவலுக்கு தான், 81ன்றது நம்ம ஹையஸ்ட் லெவலாக இருக்கிறோம். ஸோ இந்த 2 வாரம் முன்னாடி லெவல் ஹை வந்து பார்த்திங்கன்னா 80.75. ஸோ இப்போ இந்த ஷேர் வந்து பிரேக் பிலோ 53.75 அப்படின்ற ரேஞ்சை உடச்சி கீழே போகுது, க்ளோஸ் ஆகி போகுது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 40 ரூபா 39 ரூபா 80 பைசான்ற லெவலுக்கு இன்னும் ஒரு மாத காலத்தில் செப்டம்பர் எக்ஸ்பைரிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ட்ரேடர்ஸ் இந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி யெஸ் பேங்க் ஸ்டில் டுவார்ஸ் அ டவுன் ட்ரெண்ட். ஸோ திஸ் இஸ் த லெவல் ஃபார் யெஸ் பேங்க், இந்த மாதத்துக்கான லெவல் இது. ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி யெஸ் பேங்க்கில் நீங்கள் தினசரி வர்த்தகத்தை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என்னோடய முதல் வீடியோ, ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் என்னோடய தவறுகளை நான் திருத்திக் கொள்கிறேன். ஸோ இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ பட் திஸ் இஸ் த லெவல் ஃபார் யெஸ் பேங்க். இந்த வாரம் யெஸ் பேங்கோட லெவல்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் நான் மறுபடியும் ரிமெம்பர் பண்ணுறேன், ஸோ இது வந்து வீக்லி லெவல் ஆஃப் யெஸ் பேங்க். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல் சொல்கிறேன், அடுத்த வாரத்துக்கான லெவல் அடுத்தது இது சொல்கிறேன். இந்த வாரத்துக்குள்ளே அது 69 ரூபா 10 பைசான்ற ஹையஸ்ட் லெவலாகவும், லோயஸ்ட் லெவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 52 ரூபா 10 பைசான்ற லெவலில் ட்ரேட் ஆகும். அப்போ இந்த மந்த்லி அப்படின்ற பார்க்கும்போது இந்த மாதம் ஃபுல்லாக செப்டம்பர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா 81 40 பைசான்ற லெவலும், லோயஸ்ட்டாக வந்து 39 ரூபா 80 பைசான்ற லெவலுக்கும் இது ட்ரேட் ஆகும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.